இந்தியன் டூ, அதாவது உலகநாயகன் கமலஹாசனுக்கு இயக்குனர் சங்கர் அவர்கள் முதல் முதலாக சொன்ன கதை ஜென்டில்மேன். இந்த படத்தில் தான் கமல் அவர்கள் நடிக்கதா இருந்தார். ஆனால் அந்த படத்தோட கதையும் கமல் நடித்து மாபெரும் வெற்றி படமான குரு என்கிற படத்தோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே கதை என்பதால் ஜென்டில்மேன் படத்தில் நடிக்கிறதுக்கு கமல் அவர்கள் மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சங்கர் அவர்கள் ஜென்டில்மேன், காதலன் இரண்டு பெரிய வெற்றி படங்களுக்கு பிறகு மீண்டும் கமலை வைத்து இயக்கிய படம் தான் இந்தியன். இந்த படத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததில் மிகப்பெரிய வசூலியாச்சு. இந்திய அளவில் இந்த படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. இப்போவும் இந்தியனோட வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியன் டூ படத்தின் மூலம் இரண்டு பேரும் சேர்ந்தாங்க. சேர்ந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த படத்துக்கு ஏகப்பட்ட தடைகள் தடைக்கற்கள் எல்லாம் இருந்துச்சு. விபத்தின் மூலம் உயிர் பலி கூட ஆச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்போது உதயநிதியோட தலையீட்டினால் இந்தியன் டூ படம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட முடிவடைய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ நமக்கே தெரியும், கமல் அவர்கள் இந்தியன் டூ படத்தை பார்த்துட்டு சில காட்சிகளை பார்த்து ரொம்ப மெய் சிலிர்த்து சங்கர் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விலை மதிப்புமிக்க வாட்சை ஒன்றை பரிசாக அளித்தார். இப்போ இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரான உதயநிதி சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரைக்கும் நாங்கள் வந்து படத்தை வந்து பார்த்துட்டோம், எடுத்த படத்தை பார்த்துட்டோம், கமல் சாரும் சங்கர் சாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இன்னும் சொல்லப்போனால் ஏகப்பட்ட ஃபுட்டேஜெலாம் வந்திருக்கு. ஸோ இந்தியன் டூ படத்தை விட இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் த்ரீயே எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதற்குரிய ஃபுட்டேஜும் இருக்குது, அந்த படத்துக்கான கதைக்கும் அது தேவைப்படுது. ஆனால் கமலும் சங்கரும் என்ன முடிவு பண்ணுங்க அப்படின்னா, முதல்ல இந்தியன் டூ படத்தை ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ணுவோம், ஸோ அதற்கப்புறம் இந்தியன் த்ரீயை பற்றின பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இந்தியன் த்ரீ உறுதி அப்படின்னு உதயசாலர்களே சொல்லிட்டாரு. அந்த படத்தை தயாரிக்க போகிறது யார் அப்படின்னா, இதே லைகா ப்ரொடக்ஷன்ஸும் உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸும் தான். ஸோ கமல் சங்கர் இணையற மூணாவது படம் இந்தியன் த்ரீ. இந்தியன் த்ரீ எப்படிப்பட்ட படமாக இருக்கும், ஏற்கனவே முதல் இரண்டு பாகங்களையும் லஞ்சம் ஊழல் இது மாதிரியான சமூக பிரச்சனைகளை தொட்ட சங்கர் இந்தியன் டூவில் என்ன மாதிரியான கதையை தொடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள்.